ஜெய் மரணியின் சரிவை மீட்க தண்டராஜ் இறங்கியிருக்காரு களத்துல. சும்மா நினைக்கிறேன், இன்னும் ரெண்டு ஆல் அவுட் நிகழ்த்தினாதான் டீமை சரிவில் வந்து மீட்க முடியும். அநேகமா இவர் இப்ப பாரத் இவன் தான் பிடிப்பான்னு நினைக்கிறேன், தேவா தான் பிடிப்பான் நினைக்கிறேன். தேவா நிக்கிற ஆக்ரோஷத்தையும் ஆர்வத்தையும் பார்த்தா நான் சொல்லல, தேவா தவிர எல்லாரும் பிடிச்சாங்க. 33 புள்ளிகள் சிறப்பான முறையில் ஒரு ஆங்கிள் லாக் தொடையோட சேர்த்து பிடிச்சிருக்காங்க. அருண்ராஜ் அணியில 35 புள்ளிகள். ஜெயக்குமார் அணியினர் அதே 13 புள்ளிகள். லாஸ்ட் 6 மினிட்ஸ் சிறப்பான முறையில் வந்து கட்டி பிடிச்சி விளாண்டு கண்டமேனிக்கு மயக்க கொடுத்துட்டு போறாங்க. 14 ஜெயக்குமார் அணியினர் 14 புள்ளிகள். சிறப்பான முறையில் ஒரு எஸ்கேப்பா இருக்காரு அந்த இடத்துல. எத்தனை பேர் விட்டு நீங்களே விட்டுக்கிட்டு வெளியே வந்திருக்கா? 3 விக்கெட்டு. ஒரு அருமையான ரைட் பண்ணிருக்காரு கமிழ்நாள் அந்த இடத்துல. 3 பேர் அவுட்டு. யார் யார் வெளியே வந்திருக்க? சிறப்பான முறையில் 3 விக்கெட் எடுத்து 3 பேரை அவுட் பண்ணி கமிழ்நாள் லீடு கொடுத்துருக்காரு. எப்பயும் போல பாஞ்சு வச்சிருந்தாலும் இடத்துல அந்த இடத்துல இருந்த பிரசாந்துக்கு இந்த இடத்துல ஏமாற்றம் தான். ஜெயக்குமார் அணி 18 புள்ளிகள். அருண்ராஜ் அணி 35 புள்ளிகள். லீடு நல்லா ஏறி வந்துட்டு இருக்காங்க. 17 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். லாஸ்ட் 5 மினிட்ஸ். சிறப்பான முறையில் 2 புள்ளிகளை தட்டி சென்றுள்ளார் தண்டராஜ் அவர்கள். சரி சரி, களத்தை வெட்டிய குறவை மீன் போல சொல்லிக் கொண்டிருக்கிறார் தண்டராஜ் அவர்கள். இன்னமும் உங்கள் களத்தை வெட்டப்படவில்லை. ஜெயக்குமார் அணி 20 புள்ளிகள். அருண்ராஜ் அணி 35 புள்ளிகள். நல்ல லீடு வந்து இருக்கு. லாஸ்ட் 4 மினிட்ஸ் ஆட்டத்தின் இறுதி 4 நிமிடங்கள். ஜெயக்குமார் அணியில இருந்து சரத் வர்றார் ரைடரா. சோலோமான் டேக்கிள் பண்ண காலை விழுதுவா? விழுந்தாலும் பிடிச்சிருன்னு சொல்றாங்க. என்னடா ஒண்ணு காலை விழு. அவுட்டு கோபி அவுட்டு. அடுத்தான் பாரு டைம். யாரு மேல அந்த கடையில டீயாத்துற? ஜெயக்குமார் அணியினர் 25 புள்ளிகள். 23 புள்ளிகள். அருண்ராஜ் அணியினர் 35 புள்ளிகள். லாஸ்ட் 3 மினிட்ஸ் ஆஃப் ரைடிங். அதே மாதிரி தான் 3வது தடவையா தங்களோட டிஃபென்ஸை போட்டுக்கிட்டு இருக்கீங்க சரண். ஜெயக்குமார் அணியினர் 23 புள்ளிகள். அருண்ராஜ் அணியினர் 36 புள்ளிகள். இறுதி இரண்டு நிமிடங்கள். நீங்க இப்ப ஸ்லோகியம் விளையாடக்கூடாது. லாஸ்ட் 2 மினிட்ஸ் தான் இருக்கு. 15 பாயிண்ட் எடுக்கணும் இன்னும். மகளிர் அணி சூழ்ச்சி செஞ்சுட்டு நினைக்கிறேன் உனக்கு எதிராக. அரிதாசு
அப்படியே கொண்டு வந்து கூட நம்ம உட்காந்துக்கிறேன். அடுத்தபடியாக அருண்ராஜ் அணியில இருந்து பிரசாந்த் இறங்கி இருக்காரு ரைடரா. இந்த தடவையும் வெற்றிகரமா தப்பிச்சுட்டாரு. இந்த கார்னரோட தான் வச்சு தப்பிச்சுட்டு இருக்காரு அவரு. எத்தனை பேரு? ரெண்டு விக்கெட்டு. சரி, 5:45 மேட்ச் முடிஞ்சிடும். மேட்சோட லாஸ்ட் 1 மினிட் சிறப்பான முறையில் அந்த இடத்துல ஒரு டிஃபென்ஸ் நடந்திருக்கு. சரி, ஒருத்தர் ரெண்டு பேர் கட்டி பிடிச்சா பரவாயில்ல. எத்தனை பேரு? என்னடா பழக்கம் உள்ளவரிய அருள்ராஜ். 39 புள்ளிகள். ஜெயக்குமார் 24 புள்ளிகள். நல்ல லீடு போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 மினிட் மேட்சோட லாஸ்ட் 1 மினிட். மேட்சோட லாஸ்ட் ரைட். மேட்சோட லாஸ்ட் ரைட். ஒரே பாயிண்ட்ல அடுத்து தூக்கிட்டாங்க. அருள்ராஜ் அணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது.